வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் என் மண் என் தேசம் இயக்கத்தின் ஒரு பகுதியாக அமுத மண் கலச ஊர்வலம் மற்றும் மரம் நடும் விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து தேச ஒற்றுமைக்கான 5 உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சந்திர பிரியங்கா, சாய்ஜே சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எம்பி செல்வ கணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் பல திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2047 ஆண்டிற்குள் 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும்போது உலகிற்கு தலைமை தாங்கும் பெருமையை இந்தியா பெறப்போகிறது. இதற்கு இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் சான்று என்றார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதன்படி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன், ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத்தில் உள்ள மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை தலா 25,000 ரூபாய் வீதம், 800 பயனாளிகளுக்கு ரூபாய் 2 கோடி அவரவர் வங்கிக் கணக்கில் வரும் 22ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. இந்த தொகை தேதி வாரியாக சீனியாரிட்டி அடிப்படையில் 5/9/2022 வரை விண்ணப்பித்தவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மற்றும் உடற்கல்வி பிரிவு இணைந்து நடத்தும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மராத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் தொடங்கிய ஓட்டப்பந்தயத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் செந்தில் மற்றும் கல்லூரியின் உடற்கல்வி ஆசிரியர் வினுத் முன்னிலை வகித்தார். ரெட் ரிபன் கிளப் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் ஜி ஜி தாமஸ், எழில் சரோஜினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிஎட் பயிலும் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மரத்தன் ஓட்டப்பந்தயமானது காந்தி வீதி வரை சென்று முடிவடைந்தது. நிகழ்ச்சியின் முடிவில் மரத்தன் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். கடலூர் அருகே புதுச்சேரி ரவுடி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அடுத்த சித்தரசூர் வயல் பகுதியில் நேற்றிரவு 4க்கும் மேற்பட்ட கும்பல் வாலிபர் ஒருவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. தகவல் அறிந்த பன்ரூட்டி டிஎஸ்பி சபியுல்லா, நெல்லிக்குப்பம் இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த முகிலன் என்பதும் புதுச்சேரி ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளி என்பதும் தெரிந்தது. முகிலன் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். தப்பியோடிய கொலை கும்பலை நெல்லிக்குப்பம் போலீசார் தேடி வருகின்றனர். இறந்தவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் என்பதால் புதுச்சேரி ரவுடிகள் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரிக்கின்றனர். வில்லியனூர் அருகே நடந்த கார் டிரைவர் கொலை வழக்கில் 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் அடுத்த கண்டமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் கார் டிரைவர் சண்முக சுந்தரம். இவர் தற்போது அரியூர் அருகே வாடகைக்கு குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பணி முடிந்து புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது பேருந்தில் வந்த 2 இளைஞர்கள் கஞ்சா போதையில் சண்முக சுந்தரத்திடம் பிரச்சனை செய்துள்ளனர். அமைதியாக இருந்த சண்முகம் தான் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் இளைஞர்களை கேட்டுவிட்டு பேருந்தை விட்டு இறங்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் பேருந்தில் இருந்து இறங்கி சண்முக சுந்தரத்தை பின்தொடர்ந்து சென்று மறைவான இடம் வந்ததும் அவர் மீது தாக்குதல் நடத்தி தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர்.
இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சண்முக சுந்தரம் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் ஓட்டுநரை கொலை செய்தது கண்டமங்கலத்தை சேர்ந்த விக்னேஷ் என்பதும் ஆரியபாளையம் பகுதியை சேர்ந்த உதயகுமார் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். மரக்காணம் அருகே 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் பாலியல் சீண்டல் செய்த முதியவர் போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கந்தாடு பகுதியில் வசிப்பவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி இவரின் வீட்டு அருகே உள்ள முதியவர் கோதண்டராமன் வயது 70. இவர் தனது வீட்டிற்கு அடிக்கடி சமைப்பதற்காகவும் வீட்டு வேலைக்கு அழைத்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அடிக்கடி முதியவர் அச்சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் பற்றி பயந்து அந்த சிறுமி பெற்றோரிடம் கூறாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று இரவு முன்தினம் அந்த முதியவர் மீண்டும் அச்சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி பெற்றோரிடம் கூறவே அச்சிறுமியின் பெற்றோர் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த முதியவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் செல்போன் திருடனை முட்டிப்போட வைத்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்த வீடியோ வைரலாகி வருகிறது. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிருந்தால் மண்டல். இவர் புதுச்சேரி சேதராப்பட்டில் வீடு வாடகை எடுத்து தங்கி அதே பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் பிருந்தால் மண்டல் நேற்று கதவை திறந்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு மர்ம நபர் பிருந்தால் மண்டலின் செல்போனை திருட முயன்றார். சத்தம் கேட்டு கண்விழித்த பிருந்தால் மண்டல் இதை பார்த்து திடுக்கிட்டு கூச்சலிட்டார். உடனே அக்கம் பக்கத்தினர் அங்கு வந்து திரண்டு செல்போன் திருட முயன்ற நபரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அந்த நபரை முட்டிப்போட வைத்து தர்ம அடி கொடுத்தனர். தொடர்ந்து அந்த நபரை சேதராப்பட்ட போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியின் கரசூர் கிராமத்தில் உள்ள எல்என்டி தொழிற்சாலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. அங்குள்ள கிடங்கில் பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளது. இந்நிலையில் இன்று காலை கிடங்கில் இருந்து புகை கிளம்பியது. இதனை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக சேதராப்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முயன்றனர். தீ கட்டுப்படாத நிலையில் மேலும் 4 தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டு 3 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மூடி கிடந்த தொழிற்சாலையில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிறது. தற்போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சமூக விரோதிகள் யாரேனும் தீ வைத்தனரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆஸ்திரேலியன் எய்டு உதவியுடன் இணைந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு பயனுள்ள வீட்டு அடிப்படையிலான சிகிச்சை முறையை சமூக மறுவாழ்வு உதவியாளருக்கான 6 மாத கால பயிற்சி நடைபெற்றது. சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குநர் சித்ராஷா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆஸ்திரேலியன் கோன்சலர் ஜெனரல் ரிலேயன் சாரா கிர்லவ் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் நடைபெற்ற கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இதில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள், சிகிச்சை முறைகள், சிறப்பு கல்வி, தொழில்முறை சிகிச்சை, உணர்வுகள் ஒருங்கிணைப்பு சிகிச்சை, இயன்முறை சிகிச்சை, அனைவரையும் உள்ளடக்கிய விளையாட்டு பயிற்சி, இசை பயிற்சி, அரசின் நலத்திட்டங்கள், ஆபத்துக்கால பயிற்சிகள் போன்ற பல்வேறு தலைப்புகளின் கீழ் கண்காட்சி நடைபெற்றது. இப்பயிற்சியை பெற்றுக்கொண்ட பெற்றோர்களுக்கு கற்றல் உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதில் 20க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்று பயன் அடைந்தனர். புதுச்சேரி ஜெம் மருத்துவமனைக்கு அண்மையில் 20 வயதுடைய மனநலம் பாதித்த இளைஞர் கடும் வயிற்று வலியுடன் வந்தார். இரத்த வாந்தியும் எடுத்தார். அவரை மருத்துவ குழுவினர் பரிசோதித்ததில் வயிற்றில் ரேசர் பிளேடு, ஹேர்பின் மற்றும் ஊக்குகள் குவியலாக இருப்பதைக் கண்டு அதிர்ந்தனர். தொடர்ந்து எண்டோஸ்கோபிக் மூலம் வயிற்றில் இருந்த 13 ஹேர்பின், 5 ஊக்குகள், 5 ரேசர் பிளேடுகள் உள்ளிட்ட இரும்பு பொருட்களை அகற்றினர். இரும்பு பொருட்களை வெற்றிகரமாக அகற்றிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சசிகுமார், சுகுமாரன், மெடிக்கல் காஸ்ட்ரோ எண்டலோராஜிஸ்ட் டாக்டர்கள் ராஜேஷ், ரஞ்சித் ஆகியோரை ஜெம் மருத்துவமனை தலைவர் பழனிவேலு பாராட்டினார்.
புதுச்சேரி குயவர் பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்டலாயம்மன் ஆலய ஆடி மாத 5ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி கணபதி ஓமம் மற்றும் கொடி ஏற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் உள்புறப்பாடு நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா இன்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். ஆலய வளாகத்தில் தொடங்கிய இந்த திருத்தேர் வீதி உலா செல்லப்பெருமாள் கோவில் வீதி, கருணாகர பிள்ளை வீதி, லெனின் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதியில் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் அரசூர் தவளப்பேட் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு பார்சாகை வாழ்த்தல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழன் அன்று கணபதி ஹோமமும், அதனைத் தொடர்ந்து நேற்று அம்மனுக்கு பார்சாகை வாழ்த்தல் நிகழ்ச்சியும், மாலை ஆலயத்தில் பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து மாலை கும்பமிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலாவும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் அரசூர் தவளப்பேட் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.